தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ண மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மெக்ஜாம் புயலால் பெய்த கனமழையில் சென்னை வெள்ளக்காடானது. 4 நாட்கள் ஆகியும் பல இடங்களில் வெள்ளம் இன்னும் வடியவில்லை. வீடுகள் முன்பும் சாலைகளிலும் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள், ஆட்டோக்கள், டூ வீலர்கள் உள்ளிட்ட வாகனங்கள் நீரில் மூழ்கின. சுமார் 2 லட்சம் வாகனங்கள் வெள்ளத்தில் பழுதடைந்தன. வெள்ளம் வடிந்த இடங்களில் டூ வீலர் கார்களின் உரிமையாளர்கள் வாகனங்களை சரிசெய்ய மெக்கானிக் ஷாப்புகளை தேடி அலைகின்றனர். பல மெக்கானிக் கடைகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்திருப்பதால் வாகனங்களை உடனடியாக பழுது பார்க்க முடியவில்லை. திறந்திருக்கும் மெக்கானிக் கடைகள், சர்வீஸ் சென்டர்களில் வாகனங்கள் குவிந்துள்ளன. இதனால் வாகனங்கள் சரியாகி கிடைப்பதிலும் தாமதம் ஏற்படுகிறது. 2015 வெள்ளம் ஏற்பட்ட போது அப்போது முதல்வராக இருந்த ஜெயலலிதா நீரில் மூழ்கி பழுதடைந்த டூ வீலர்கள் ஆட்டோக்களை சரி செய்து கொள்ள சிறப்பு முகாம்களை ஏற்பாடு செய்தார். டிவிஎஸ், யமகா, பஜாஜ், ஐஷர் உள்ளிட்ட நிறுவனங்களிடம் பேசி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் இலவச பழுது பார்க்கும் முகாம்கள் நடத்த ஏற்பாடு செய்தார். ஆயிரக்கணக்கான மக்கள் பலனடைந்தனர். அதுபோல தற்போது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களில் வாகனங்களை சரி செய்து கொள்ள முகாம்கள் நடத்த தமிழக அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று வாகன உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பழுதடைந்த வாகனங்களுக்கு இழப்பீடு தொகை பெறுவதற்கு ஏதுவாக இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடம் பேசி சிறப்பு முகாம்கள் நடத்த வேண்டும் என்றும் எதிர்பார்க்கின்றனர்.